வணக்கம் நண்பர்களே, கருணை இல்லாத வெற்றி அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம். கருணை இல்லாத வெற்றி அப்படிங்கிறதுனா என்னென்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். எப்படியாவது வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சி சில பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதை நீங்கள் பொதுவாக அரசியல் கலகங்களில், பெரிய தொழில் நிறுவனங்களில், இந்த மாதிரியான சில அரசு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இப்படி அதை வெற்றி பெறணும் அப்படின்னு பார்ப்பாங்க. காரணம் என்னென்னு கேட்டால், தாங்க வந்து பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய அளவில் வெற்றி பெறணும், அல்லது அதிகாரத்தில் ஒரு பெரிய இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கருணை இல்லாமல் நடந்துப்பாங்க. இப்போ ஒரு பொருள் தயாரிப்பு நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் படத்தில் கூட ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க, தான் வந்து ஒரு பெரிய பணக்காரனாக ஆகணும், வெற்றியாளனாக மாறணுங்கிறத என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைகள்லாம் சாப்பிட்ற அந்த பால் பவுடரை வந்து ஒரு நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு கெமிக்கல் மூலமாக அந்த பால் பவுடரை தயாரித்து குழந்தைங்க கொடுப்பாங்க. குழந்தைங்களும் வந்து ரொம்ப ஆர்வமாக வாங்கி அதை சாப்பிடுவாங்க. பிற்காலத்தில் வந்து அந்த குழந்தைங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நோய்க்கு ஆளாகப்பட்டு இறக்க நேரிடும் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்தினுடைய ஓனருக்கு தெரியும். ஆனாலும் கூட அவர் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கருணை இல்லாமல் நடந்துப்பாங்க. இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய உணவு பண்டங்கள் நிறையா வருது, குழந்தைங்களாம் நிறையா வாங்கி சாப்பிட்றாங்க. நிறையா பொருட்களை வந்து தடை பண்ணியிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பேக்கெட் உணவுகள், குறிப்பாக பேக்கெட்டில் வந்த உணவுகளை நிறைய தடை பண்ணியிருக்கிறாங்க. என்ன இதெல்லாம் கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு பெரிய நிறுவனம் வச்சுருக்கிறாங்க, ஒரு விளம்பரங்கள் பெரிய அளவில் கொடுக்குறாங்க, நடிகர் நடிகர்களை வச்சு விளம்பரம் கொடுக்குறாங்க, எங்கே பார்த்தாலும் விளம்பரங்களாக இருக்குது. ஒரு 1 ரூபாய் பொறுமானம் வராத ஒரு பொருளை வந்து 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க. சரி பரவாயில்ல, இவ்வளோ விளம்பரங்கள் பண்ணி இவ்வளோ பேக்கெட்டை வந்து ரொம்ப அழகாக போட்டு அதில் வண்ணங்கள்லாம் கொடுத்து குழந்தைங்க வாங்குறதுக்காக, பெரியவங்கள் வாங்குறதுக்காக இந்த விளம்பரங்கள்லாம் கொடுக்குறாங்கன்னே நம்ம வச்சுப்போம். 1 ரூபா பொருளை 10 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது தரமான பொருளானா தரமான பொருள் இல்லை. ஏதாவது ஒரு பொருளை போட்டு மோசடியாக விளம்பரம் செய்து வாங்க வைக்கிறது. நாங்கள் தான் வந்து இந்த மார்க்கெட்டில் இந்த பொருளில் நாங்கள் தான் உயர்ந்தவங்க, நாங்கள் ரொம்ப தி பெஸ்ட், எங்கள் நிறுவனம் தான் இந்த பொருளை தயாரிக்கிறதுல பெருமைப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தார் குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ கொடுக்கக்கூடிய அந்த பொருள் தரமாக இருக்கானா, கண்டிப்பாக இல்லை. அப்போ கருணை இல்லாத ஒரு வெற்றியை நோக்கி அவங்க பயணப்பட்டுருக்குறாங்க. அப்போ நீங்கள் நினச்சி பார்க்கணும், ஒருவன் வெற்றி அடைவதற்காக இதெல்லாம் செய்வானா அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். நீங்கள் அரசியல் களமாக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி தொழில் சார்ந்த இடங்களாக இருக்கலாம், வேறு எதுவாக இருக்கலாம், தான் வெற்றி பெறுறதுக்காக எதை வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடுது. அப்போ கருணை இல்லாத வெற்றி எதை நோக்கி பயணிக்கும்னா, மீண்டும் மீண்டும் வந்து அந்த கருணைன்னா என்னென்ன தெரியாமல் ஒருத்த வெற்றி அடைஞ்சிடுதுன்னா, அந்த வெற்றி அழிவை நோக்கி இது ஒரு பயணத்தை தான் அடையும். அப்போ அழிவை நோக்கிய ஒரு வெற்றியாக தான் அதை நம்ம பார்க்க முடியலாம. அப்போ நீங்கள் எந்த வெற்றியை சார்ந்து பயணம் செய்தாலும், எதை வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னாலும், கருணையுள்ளத்தோடு இருக்க வேண்டும்ங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. கருணையுள்ளத்தோடு சரியான பொருளை கொடுப்பது, தரமான பொருளை கொடுப்பது, உண்மையை சொல்லி விற்பனை செய்வது. நீங்கள் தரமான பொருளை கொடுத்துட்டு 10 ரூபா சேர்த்து கொடுத்தா கூட பரவாயில்ல, மக்கள் வாங்க தயாராகிறாங்க. ஆனால் ஒரு தரமில்லாத ஒரு பொருளை கொடுத்து, ஒரு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு பொருளை கொடுத்து, உயிருக்கு ஊறு விளைக்குன்னு தெரிஞ்சும் ஒரு பொருளை ஒருத்தன் விற்பனை செய்கிறான், அதன் மூலிமா தான் பெரிய ஆள் ஆகலான்னு நினச்சி அதுக்கு நாம் வந்து உடந்தையாக இருக்கிறோம் பாருங்கள், அது மிகப்பெரிய கொடுமை. இப்போ கருணை இல்லாத வெற்றியை பெறுவோர் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கருணைங்கிறத பற்றிலாம் அவங்க கவலைப்படுறாங்க, லாபம் தான், லாப நோக்கத்தோடு எல்லாத்துக்கும் செயல்படுமா. இப்போ வெற்றிங்கிறதே லாபம் தானா, வெற்றிங்கிறது வேறு வாழ்க்கை முறைகள் கிடையாதா அப்படிங்கிற நீங்கள் பார்க்கணும். நாம் இப்போ மோட்டிவேஷனாக சில விஷயங்கள் நம்ம பேசிட்டு போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் கருணை இல்லாத வெற்றி வந்து ஒரு மோசமான மனநிலைக்கு கொண்டுகிட்டு போகும். எனவே கருணையோடு வெற்றியை அணுக வேண்டும். கருணை இல்லாத வெற்றி என்பது கொலைக்கு சமம் என்கிற ஒரு மனநிலைக்கு வர வேண்டும். அப்போ நீங்கள் எங்கேருந்து தொடங்குறீங்க, யாருக்காக தொடங்குறீங்க, அது எந்த மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படுத்தலாம் நம்ம பார்க்கணும். எதை பற்றியும் கவலை இல்லை, நான் வெற்றி அடைஞ்சா போதுங்கிறது வந்து ஒரு மோசமான மனநிலையாக தான் வந்து கண்டிப்பாக சேரும். எனவே நண்பர்களே, வெற்றி என்கிற பயணத்தில் கருணை என்கிற அடிப்படையும் இருக்கணும், மனிதநேயம் என்கிற அடிப்படையும் இருக்கணும். மனிதநேயம் தான் கருணை, கருணை தான் மனிதநேயம். அது இல்லாத ஒரு வெற்றியை நீங்கள் தேர்வு செஞ்சீங்க, அதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னா, அந்த வெற்றியால் எந்த பயனும் கிடையாது, சரிங்களா? ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி, அவர் வந்து 2 அணுகுண்டுகளை தயாரித்து கொடுத்து 2ஆம் உலகப் போரை முடிவு கொண்டு வந்தாலும்
ஜப்பானுடைய இரு நகரங்கள் ஹிரோஷிமா நாகசாகி மீது அந்த குண்டுகள் பொழிந்ததோடு அவர் வெற்றி அடைஞ்சிருந்தாலும் என்ன சொன்னாருங்க, இது மோசமான வெற்றி, கருணை இல்லாத வெற்றியாக மாறிப்போச்சு, நான் செஞ்சதிலே மிகப்பெரிய தவறு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஐன்ஸ்டீன் விஞ்ஞானி சொல்லியிருக்கார். எல்லாருக்கும் தெரியும். எனவே கருணை இல்லாத செய்யப்படுகிற எந்த வெற்றியும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.